ஆனந்த நிகழ்வுகளின் ஆரம்பம். உங்கள் ஆப்பிள் தொலைக்காட்சி. ஸ்ரீ முஷ்ணம் அருகே நாகமந்தல் கிராமத்தில் தானே தோன்றிய சிவன் ஆலய கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீ முஷ்ணம் அடுத்த நாகமந்தல் கிராமத்தில் சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு சோழ நாட்டில் பல சிவ தலங்கள் எங்கும் தோன்றின. அதே போன்று நாகமந்தல் கிராமத்தில் குளத்தக்கரையில் ஸ்ரீ நாகலிங்கேஸ்வரர் தானே தோன்றியதாக கூறப்படுகிறது. இதில் வாரந்தோறும் ஸ்ரீ நாகேஸ்வரருக்கு பூஜை செய்து வந்த நிலையில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேல் பராமரிப்பு இன்றி கிடப்பில் போடப்பட்ட நிலையில் தற்போது ஊர் பொதுமக்களால் கோவிலை புதுப்பித்த நிலையில் கடந்த 10 தேதி கணபதி ஓமம், தனலட்சுமி ஓமம், நவகிரக ஓமம், பூர்ணாகுதி தீபாதாரணை தொடங்கியது. 11 தேதி அணுகைக்கு விக்னேஸ்வர பூஜை, வாசு சாந்தி, மிருத் சங்கிர ஹோமம், அங்கிருக்க பணம் புற்று மண் எடுத்தல், கடைஸ்தாபன பூஜை நடைபெற்றது. 2 கால பூஜை, கணபதி பூஜை, வேதிக்கா பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றன. 13 தேதி திங்கட்கிழமை கோ பூஜை, சூரிய பூஜை, சோம கணபதி பூஜை மற்றும் யாக கால பூஜை பூர்ணாகதி நடைபெற்றது. இந்நிலையில் காலை சுமார் 10 அளவில் மேலத்தாள முழங்க புனித நீர் ஊர்வலமாக எடுத்து வந்து விமான கலசத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் கிராம முகேஷ், நாட்டாமைகள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால், வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.